தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவரை வரிசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான சகோதரிகளை சகோதரர்களை குழித்துறை மறை மாவட்டம் தேனருவி மீடியா சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டினுடைய பொதுக்காலம் இருபத்தி ஒன்பதாவது வாரத்தில் சனிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம் இன்றைய சிந்தனைக்காக தியானத்திற்காக ஜபத்திற்காக நமக்கு திரு அவை கொடுத்திருக்கின்ற வசனங்கள் லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது லூக்கா நற்செய்தி ஏழைகளின் நற்செய்தி எளியவர்களின் நற்செய்தி வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற நற்செய்தி என்று நாம் சொல்லுகின்றோம் லூக்கா நற்செய்தியிலிருந்தும் பதிமூன்றாவது பிரிவு ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள இறை வார்த்தையிலிருந்து நாம் இன்றைய இறைவார்த்தைக்காக நாம் எடுக்கின்றோம் சிந்தனைக்காக எடுக்கின்றோம் வேற ஒன்றுமல்ல பலன் கொடுக்காத ஒரு மரத்தை வெட்டி வீழ்த்த வேண்டுமா உடனடியாக வெட்டி வீழ்த்த வேண்டுமா வேண்டாமா என்று சொல்லுகின்ற சிந்தனையில் இருக்கின்ற பொழுது வேலையாட்கள் போய் சொல்லுகிறார்கள் இன்னும் கொஞ்சம் கால அவச அவகாசம் கொடுப்போம் காலம் தாழ்த்துவோம் என்று சொல்லுகின்ற சிந்தனையை வேலையாட்கள் சொல்லுகின்றார்கள் எனவே காலம் தாழ்த்துகின்ற கருணை தெய்வம் என்ற அடிப்படையில் எளிய சிறிய இந்த தியான உரையை கொடுக்க விரும்புகின்றேன் காலம் தாழ்த்தும் கருணை தெய்வம் காலம் தாழ்த்துவார் அதே நேரத்தில் கருணை காட்டுவார் இந்த இரண்டையும் இன்றைய இறை வார்த்தை அச்செய்தியான நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது வெட்டி வீழ்த்துவதில் அல்ல தட்டி கொடுப்பதில் வார்த்தைகளால் வெட்டி வீழ்த்துவது அல்ல தட்டி கொடுப்பதில் தலைவனது பண்பு இருக்கிறது என்று நாம் அறிகின்றோம் காலம் தாழ்த்தி கருணை காட்டுகின்ற உரமிட்டு நீர்விட்டு பாதுகாக்கும் கடவுள் நம்முடைய கடவுள் எனவே காலம் கொடுக்கின்றார் கருணை காட்டுகின்றார் நீர் பாய்ச்சுகின்றார் உரம் போடுகின்றார் வாய்ப்பை கொடுக்கின்றார் அந்த கால அவகாசத்தை நாம் கோழைத்தனம் என்று நாம் நினைத்துவிட வேண்டாம் முதலாளி சொல்லுகிறார் அங்கு மரம் இருக்கிறது ஏன் பழம் இல்லை உடனடியாக வெட்டி விட வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆணவத்தில் அதிகாரத்தில் செயல்படக்கூடிய ஒரு முதலாளியாக சொத்துக்காரராக இருக்கவில்லை அந்த முதலாளி மாறாக வேலையால் கொடுக்கின்ற அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த பரிந்துரையை மெடுக்கின்ற ஒரு முதலாளியாக இருந்திருக்கிறார் இல்லை என்று சொன்னால் இப்பொழுதெல்லாம் இருக்கின்ற காலகட்டத்தில் அதை வெட்டி வீழ்த்து அது வேண்டாம் இதை தவிர்த்து விடு என்று சொல்லுகின்ற அந்த சிந்தனைகளை இந்த அதிகமாக பார்க்கின்றோம் நிறைய மரங்களை வெட்டி வீழ்த்துகின்றார்கள் ஆலயங்கள் கட்டுவதற்காக பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்காக குருசடிகள் கட்டுவதற்காக என்று சொல்லி வழிபாட்டு தலங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தேவையற்ற விதத்திலே நிறைய மரங்களை வெட்டி வீழ்த்துகின்ற நடைமுறை நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கின்றோம் ஆனால் ஆண்டு பிரேசு கிறிஸ்து இந்த ஓவியில இரண்டு நபர்களை குறிப்பிடுகின்றார் ஒன்று தொழிலாளி என்றொரு முதலாளி முதலாளி சொல்லுகிறார் இந்த மரத்தில் நான் பழம் பார்க்கிறேன் பழம் ஒன்றும் காணவில்லை பயனொன்றும் இல்லை இது யூஸ்லெஸ் ஆக இருக்கிறது இது ஃப்ரூட்லெஸ் ஆக இருக்கிறது பழம் இல்லாத மரம் எதற்கு இந்த இடத்தை அடைத்து கொண்டிருக்க வேண்டும் எதற்காக இதற்கான செலவுகளை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்கின்ற கேள்வி எழுப்புகின்ற பொழுது அந்த தொழிலாளி அந்த உழைப்பாளி கடினமான உழைப்பாளி சொல்கின்றார் இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் எடுப்போம் இதற்கு சுற்றியிலும் சுற்றிலும் வெட்டி கிளைத்து மண்ணை பதுப்படுத்தி கொஞ்சம் உரத்தை போட்டு அடுத்த ஆண்டிலே நாம் பார்ப்போமே ஒரு ஆண்டு கூட கொடுப்போமே என்று சொல்லுகின்ற அருமையான ஒரு சிந்தனையை கொடுக்கின்றார் மனங்களை பற்றி சிந்திக்கின்ற பொழுது மனிதர்களை பற்றி சிந்திக்கின்ற பொழுதும் ஆண்டு தான் கருணையாக கொடுக்க முடியும் எவ்வளவு பாவியாக இருந்தாலும் காலம் தாழ்த்துகின்றதை நாம் பார்க்கின்றோம் கால அவகாசம் கேட்பது என்பது மனிதனுடைய உரிமையாக இருக்கிறது தனி மனித உரிமையாக இருக்கிறது மானிட உரிமையாக இருக்கிறது என்பதை அருமையாக இந்த தொழிலாளியினுடைய வாயிலிருந்து ஆண்டவர் வர வைக்கின்றார் முதலாளியும் சொல்லுகிறார் சரி இந்த ஆண்டு உம்முடைய விருப்பத்தினுடைய அடிப்படையில் காலத்தை எடுத்துக்கொள்வோம் நாம் காலம் தாழ்த்துகின்றேன் அடுத்த ஆண்டு நாம் பார்க்கலாம் என்று சொல்லுகின்ற அருமையான ஒரு சிந்தனையை கொடுக்கின்றார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கட்டாயமாக சில காரியங்களை திணிக்க வேண்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் மற்றவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற மனநிலையில் வாழ்கின்ற மனிதர்களாக பல வேளைகளில் நாம் மாறிவிடுகின்றோம் மற்றவர்கள் மனம் திருந்துவதற்கும் மனம் வருந்துவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் பண்படுவதற்கும் பழகி கொள்வதற்கும் திறமைகளை வளர்த்துக் கால அவகாசத்தை கொடுப்பதிலே பல வேளைகளில் அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் செய்ய தவறிவிடுகின்றார்கள் முதலிலே சரியாக தீர ஆய்ந்து பார்த்து உண்மையை கண்டுபிடிப்பதில் தவறுகின்றார்கள் இரண்டாவதாக கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்பது கடவுளுடைய கருணையின் உள்ளமாக இருக்கிறது கடவுளுடைய கருணையின் வெளிப்பாடாக இருக்கிறது என்பதை இன்றைய நற்செய்தியானது சொல்லுகிறது எனவே கட்டாயமாக திணிக்க வேண்டும் உடனடி மாற்றம் வர வேண்டும் சீக்கிரமாக வர வேண்டும் வேகமாக வர வேண்டும் என்று சொல்வதை விட அந்த பணியாளுடைய பரிந்துரையை கேட்டு செயல்படுகின்ற மனிதர்களாக மற்ற சக மனிதர்களுடைய பரிந்துரைகளை எண்ணங்களை அவருடைய கோரிக்கைகளை கேட்டு செயல்படுகின்ற அமைப்புகளாக சபைகளாக சங்கங்களாக குடும்பங்களாக வாழ்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு வாழ்விலே பலன் கிடைக்கும் சில பிள்ளைகள் சிறு வயதிலே பெரிய பெரிய தவறு இழைக்கின்றவர்களாக மாறிவிடுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு கால அவாசம் கொடுத்து அவர்களுக்கு தட்டி கொடுத்து அவர்களுக்கு கருணை காட்டி அவர்களை வழிகாட்டுகின்ற மனிதர்கள் சொற்பமாக இருப்பதை பார்க்கின்றோம் உடனே சட்டத்திற்கு முன் கொண்டு நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வழங்குகின்ற வேண்டும் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு மனப்பாங்கில்தான் இந்திய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே இன்று நாள் மாதாவிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாள் இந்த நாளிலே மாதாவை பார்த்து நம் ஜபிப்போம் மாதா கருணை உள்ளம் கொண்டவராக இருப்பது போன்று ஆண்டவர் கருணை உள்ளம் கொண்டவராக இருப்பது போன்று நாம் இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு நாம் இன்றைய நாளுக்கான ஆசிர்வாதத்திற்காக கடந்து செல்வோம் ஜபிப்போமாக எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா கருணையை காட்டுகின்ற தெய்வமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அந்த அத்திமரமானது சரியான பலனை உரிய காலத்தில் கொடுக்காத போதும் அந்த வேலையாளுடைய பரிந்துரையை கேட்டு முதலாளி கருணை காட்டி காலம் தாழ்த்தியது போன்று எங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றார் நிறைய சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றார் அந்த சந்தர்ப்பங்களுக்காக வாய்ப்புகளுக்காக நாங்களும் தண்ணி செலுத்துகின்றோம் எங்கள் அனைவரையும் ஆசோதித்திலும் இந்த நாளை ஆசை இந்த நாளில் வருகின்ற இன்பங்கள் துன்பங்கள் வெற்றிகள் தோல்விகள் மன கவலைகள் அனைத்தையும் ஆசிவைத்திருளும் எங்கள் குடும்பங்களை ஆசுவதியும் முதியவர்களை ஆசுவதியும் பெற்றோர்களை ஆசுவையும் பள்ளிக்கூடத்திற்கு செல்கின்ற பிள்ளைகளை ஆசை வைத்த நாங்கள் அனைவரும் உம்முடைய இரையாட்சியினுடைய நலனுக்காக பலன் கொடுக்கின்ற மனிதர்களாக எங்களை மாற்ற வேண்டிய அனைத்து முயற்சிகளிலும் நாங்கள் ஈடுபட வேண்டிய அனைத்து ஆசிர்வாதங்களையும் தந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் வழியாக உமை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன்